நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதிஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நம. அன்புள்ள விஜய் டிவி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். திருமகளின் திருநாமங்கள் 1000 என்ற தலைப்பிலே இதுவரை நீங்கள் 91 திருநாமத்தை என்னுடன் கூட ரசித்திருக்கிறீர்கள். இப்பொழுது 92வது திருநாமம். 91வது திருநாமத்தில் ஒன்று சொன்னோம், பிராட்டி தூய மனசால் கிரகிக்கப்படுவாள், தூய மனதால் உணரப்படுவாள் அப்படின்னு. இந்த வேதங்கள் மனிதன் வாழ்க்கையிலே விடுதலை பெற வேண்டும் என்றால் சம்சாரத்திலிருந்து எதால் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவினால் தான் முடியும், ஞானத்தினால் தான் மோட்சம் என்று சொல்லியிருக்கு. ஞானத்தினால் தான் மோட்சம்னு வேதம் சொல்லியிருக்கு. அட, எங்கேயோ படித்த ஞாபகம் வருது. நம்ம 7வது 8வது வகுப்பு படித்த காலத்தில், நாங்கள் படித்த போது, இப்போ எந்த கிளாஸ்லேயே சொல்லித்தராங்களோ இல்லை சொல்லியே தரது இல்லையோ தெரியாது, அப்போது சமூக அறிவியல் அப்படின்ற பாடம் வரும், சரித்திரம் அதில் ஒரு பகுதியாக இருக்கும், ஹிஸ்டரி, சோஷியல் ஸ்டடீஸ். அந்த ஹிஸ்டரியில் சொல்லுவாங்க, ஆச்சாரியர்களே, சங்கர பகவத்பாதர்கள் ஞானத்தினாலே மோட்சம் என்று சொன்னார், ராமானுஜர் பக்தியினாலே மோட்சம் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப பேருக்கு ஒரு கருத்து இருக்குது, சங்கர பகவத்பாதர்கள் ஞானத்தினால் தான் மோட்சம்னு சொன்னார், ராமானுஜர் பக்தியினால் மோட்சம்னு சொன்னார். எனவே சங்கரர் ஞானத்தினால் மோட்சம்னு சொன்னதை மறுத்து பக்தியினாலேன்னு சொல்லிட்டார் ராமானுஜர் அப்படின்னு சாதாரணமாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சங்கரர் ஞானத்தினால் மோட்சம்னு சொன்னார், ராமானுஜனும் ஞானத்தினால் தான் மோட்சம்னு சொன்னார். நான் திடீர் பெரிய குண்டை தூக்கி போடுறேன். ஞானத்தினால் தான் மோட்சம் என்பது சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ எந்த வேதாந்த ஆச்சாரியர்களும் மறுக்க இயலர். வேதாந்தத்தை அடிப்படையாக வச்சுண்டு தங்கள் கொள்கைகளை ஏற்கிறவங்க அதை மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டால் வேதம் அப்படி சொல்லியிருக்கு, தமேபம் வித்வான் அப்படின்னு, அமிர்த ஏகபவதி என்று ஒரு வேதத்தொடர், நானிய பத்தாக அயனாய வித்யதே, ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனம், வேறு வழியே கிடையாது என்று வேதங்கள் நன்கு உணர்த்தி விட்டுருக்கணும், அதில் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கிற சங்கர பகவத்பாதால் ஞானத்தினால் தான் மோட்சம்னு சொன்னார், ராமானுஜர் பக்தினால் மோட்சம்னு சொன்னார்னு சொல்கிறவங்க பல விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறாங்க, அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஞானத்தினால் தான் மோட்சம்னு சொன்னாங்க, ஆனால் அந்த ஞானம் எப்படிப்பட்டதுங்கிறதுல கருத்து வேற்றுமிருக்கு. ஞானத்தினால் தான் மோட்சம் என்பது மறுக்க இயலாது, வேதம் சொன்ன பிறகு எப்படி மறுக்க முடியும். ஆனால் அந்த வேத இலக்கியத்திலே இவர்கள் பார்த்து ஞானத்தினாலே மோட்சம் என்பதற்கு என்ன பொருள் என்று கண்டு கொடுத்தார்கள். ஞானத்தினாலே மோட்சம் என்பதற்கு பகவத்பாதர்கள் ஒரு அவர்கள் ஏற்றுக்கொண்ட வழியிலே விளக்கம் சொன்னார்கள். ராமானுஜர் சொன்னார், ஞானம்னா என்ன, அது அறிவு தான், அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு இறைவன்கிட்ட இறைவனுக்கு இருக்கிற மேன்மையை நன்கு உணர்ந்து அந்த இறைவன் தான் நமக்கு எல்லாம் என்றும், இறைவன் இல்லாமல் நாம் இல்லை, இறைவனுக்கு நாம் உடம்பு, அவன் உயிர் நமக்கு என்கிற இந்த உறவுகள்லாம் தெரிஞ்சு அந்த இறைவன்கிட்ட உள்ள பெருமையை நன்கு உணர்ந்த பிற்பாடு அந்த இறைவனை பற்றிய ஞானம் என்னாயிடும், தன்னால் கனிஞ்சு இறைவன்கிட்ட பக்தியாக மாறிடும். ஞானம் கனிஞ்சால் தான் பக்தி. ஞானம் மெல்ல மெல்ல ரைப் ஆகிடுத்து, ஞானம் மெல்ல மெல்ல பக்குவமாகிடுத்து அப்படின்னா அதுதான் பக்தி. அரிசி பக்குவமாகி சாதம் மாறுது, அரிசி தான் சாதம். இங்கிலீஷ்காரனை பொறுத்த மட்டும் அரிசிக்கும் ரைஸ் தான் பேர், சாதத்துக்கும் ரைஸ் தான் பேர். அதே மாதிரி இந்த பக்தி என்பதும் ஞானம்தான். அதனால தான் ராமானுஜர் சங்கரர் ரெண்டு பேருமே ஞானத்தினால தான் மோட்சம்னு சொன்னாங்கங்கிறது தான் சரி. ஆனால் ஞானம் பக்குவமடைந்து ஒரு நிலைக்கு வரத ஞானத்தின் பக்குவ நிலையை பக்தி என்று எம்பெருமானார் ராமானுஜர் நமக்கு விளக்கினார். பக்தினா நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயில் வாசலை கண்ட உடனே காலில் இருக்கிற செருப்பை கட்டி கணத்தில் டப்பாடம் அடிச்சுட்டு கண மூண்டு போகிறது பக்தின்னு நாம் கற்பனை பண்ணிடுறோம்.
உண்மையில் அதெல்லாம் பக்தின்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு விதமான ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷன். உண்மையான பக்தி என்று சொல்லும் பொழுது அந்த இறைவன் இல்லாமல் நான் இருக்கவே முடியாதுன்னு இறைவன்கிட்ட அபரிமிதமான அன்பு பொங்கி, அந்த பொங்கிய பரிவினால இறைவன்கிட்ட நாம் வைக்கிற லவ் இருக்க அஃபெக்ஷன், அந்த அந்த அஃபெக்ஷன் நினைஞ்ச அறிவு இருக்க அதைத்தான் பக்திங்கிறோம். அதனால் பக்தி என்பதும் ஞானம்தான். அதனால தான் உபாசனம் என்பதும் ஞானம்தான். இறைவனை உபாசிக்கிறோம் என்றால் இறைவனை பக்தியோடு தியானம் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். எனவே தான் ராமானுஜர் வேதத்தில் உபாசனம் என்றும் அறிவு என்றும் தியானம் என்றும் பலபடியான சொற்களை வைத்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது எல்லாமே பக்தி தான் என்று விளக்கி காட்டினான். அதனால் அந்த பக்திக்கு இலக்கான யார்? எம்பெருமான். பக்தி என்பது ஒரு வகை ஞானம்னால இறைவனை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது, அவனே நமக்கு எல்லாம் என்று நீயே எல்லாமாக இருக்கணும், நீ தான் எனக்கு வழி, நீ தான் எனக்கு பலன்னு அவனையே பற்றுகின்ற சரணாகதி கூட ஒரு ஞானமாயிடுது. ஆகையினால தான் அடைக்கலம் என்கிற ஞானத்தினால மோட்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் ஞானம்தான் மோட்சத்துக்கு வழி என்று சொல்கிறோம். ஆக ஞானத்தினால்தான் மோட்சம் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்பது மனசில் நாம் வச்சுக்கணும். அந்த ஞானம் எப்படிப்பட்டதுங்கிறத வேணால் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஞானத்திலின்றி மோட்சம் கிடையாது என்பது வேதாந்த சித்தாந்தம். இதுதான் நம்ம நாட்டினுடைய பெரிய அடிப்படையான சித்தாந்தம். ஒரு ஞானம்னா அது என்னவோ ரொம்ப பெரிஜா படித்தாளுக்கு இருக்கும், பக்தினா படிக்காதவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறோமே, அதுவே ஒரு குழப்பம். அது நிலைமையை சரியாக புரிஞ்சிக்காமல் நாமளாக கற்பனையில் சொல்கிறது. உண்மையிலேயே நல்ல பக்தி வரத்துக்கு நல்ல ஞானம் வேணும். அதனால்தான் ஞானம் கழிஞ்சு பக்தி ஆகும்னு நான் சொன்னேன். அதாவது ஒருத்தரை நம்ம நேசிக்கிறது உண்மையான நேசம் எப்போ வரும்னா அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு அவருடைய மேன்மையை உணர்ந்து நேசிக்கணும். இல்லாமல் டப்புன்னு பார்த்த உடனே இன்ஃபேச்சுவேஷன் மாதிரி ஒரு ஆசை வந்துன்னு வச்சுக்கோங்க, அது ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் கழிஞ்சு போயிடும். அதனால தான் பல லவ் அஃபேர்ஸ் எல்லாம் கல்யாணமானவுடனே முறிஞ்சு போய்டுறது. அதாவது அடிக்கடி கேட்குறாங்க, ஏற்படுத்தின அரேஞ்ச் மேரேஜஸ் வசத்தியா அது லவ் மேரேஜ் வசத்தியான்னு. லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்த உடனே ஏதோ கெமிஸ்ட்ரி வந்து எடுத்து பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. எந்த வேகத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாலும் அந்த வேகத்திலே டைவர்ஸுக்கு போய்ட்றாங்க. அது இப்போது ரொம்ப ஜாஸ்தியாகிடுது, அது ரொம்ப நெஞ்ச பழக்கக்கூடியதாக இருக்குது. தம்பதிகள் ஒத்துமையாக இருக்கணும், தம்பதிகள் இணைஞ்சிருக்கணும், தம்பதிகள் பிரியக்கூடாது, தம்பதிகள் ஒருத்தர் விட்டு கொடுத்து நேசிக்கணும். அப்படி இருந்தால் தான் வருங்கால சந்ததிகள் நாட்டுக்கு நன்னா அமையும். அது அதுவும் நம்ம கல்ச்சர் கலாச்சாரம் மிகுந்த பாரத பிறநாடு, 5000 ஆண்டுகளுக்கு இது கலாச்சாரம் இருக்குதுன்னு வெள்ளக்காரனே சொல்கிறான். நாம் எத்தனையோ யோகமாக இருக்குன்னு சொன்னாலும் அவனே ஒத்துக்கிறான், ரொம்ப ஓல்டஸ்ட் கல்ச்சர். இந்த கல்ச்சர் உள்ள ஸ்டேபிளாகவும் வளமாகவும் இருப்பதற்கு அடிப்படையான காரணமே நம்ம இந்த தாம்பத்தியத்தில் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி வந்தோம். டைவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கூட மனசால் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு கருத்தாக வைத்து கொண்டு வந்தோம். ஏன் அப்படின்னு கேட்டால் அது சந்ததிகளை பாதிச்சிடக்கூடாது. அப்பா அம்மா ஒத்துமையாக இருக்காங்கன்னு குழந்தைய பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தை முகத்தில் பொலிவோட ஆனந்தமாக இருக்கும், அதுவே அந்த அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து நல்ல தாம்பத்தியம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய இண்டிகேஷன், அறிகுறி. ஆக இது ரொம்ப முக்கியமாச்சு. எது? ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுண்டு நேசிக்கிறது, அவரை பற்றிய நல்ல ஞானம் வந்து நேசிப்பது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜாஜியினுடைய மகளுக்கும் மகாத்மா காந்தியினுடைய மகனுக்குமாக காதல் ஏற்பட்ட பொழுது ராஜாஜி காந்திஜி இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இதை கன்சிடர் பண்ணுவோன்னு சொன்னதுக்கு அது ஒரு காரணம். ஏன்னு கேட்டால் அத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறதான்னு பார்க்கணும். அதுதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு வந்த அன்பு. அதனால் அந்த ஒருவரை ஒன்பு நன்கு தெரிஞ்சுட்டு வர அன்பு இருக்கே, அந்த அன்பு தான் ஒன் நம்ம வெற்றிக்கு கொண்டு போய் கொடுக்குங்கிறதுனால அதைத்தான் பக்தியும் பகவானை நன்கு புரிஞ்சுட்டு, பகவானுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கணும், நம்ம நிலைமையும் புரிஞ்சுக்கணும், அது ரெண்டும் தெரிஞ்சுட்டு வரக்கூடிய
அந்த அறிவு இருக்கே, அந்த அறிவு தான் கனிஞ்சு பக்தி ஆகணும்னு இவ்வளோ தூரம் வலியுறுத்தது, இவ்வளோ சொன்னேன். அப்பேற்பட்ட அந்த பக்தி இருக்கே, ஞானம் இருக்கே, அதைத்தான் பல பெயரிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். உபாசனம்னு சொல்கிறாங்க, வழிபாடுன்னு சொல்கிறாங்க. இந்த உபாசனத்தினால் இறைவனை நாம் பெற முடியும். இந்த உபாசனத்தினால் இறைவனை பெற முடியும்னா இறைவியும் அப்படி தான் பெற முடியும். இறைவியான எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றவளாக இருக்கக்கூடிய, பகவானுக்கு என்ன வித பெருமைகள் உண்டோ அனைத்து பெருமைகளும் தன்னிடம் உடையவளாய், நம்மை பகவானோடு சேர்ப்பிக்க வேண்டும் என்கிற நாட்டமுடையவளாக இருக்கக்கூடிய, நமது மீது தாயன்போடு திகழக்கூடிய பிராட்டி லக்ஷ்மி தேவியை நாம் உபாசித்தாலன்றி, லக்ஷ்மி தேவியினுடைய மேன்மையெல்லாம் தெரிஞ்சு அந்த ஞானத்தோடு லக்ஷ்மி தேவியிடம் பக்தியாக அந்த ஞானத்தை மாற்றினாலன்றி, நாம் லக்ஷ்மி தேவியினுடைய இன்னொருளை பெறுவது அவ்வளோ எளிதாக இருக்காது. ஆகையினால்தான் லக்ஷ்மி தேவியையும் உபாசனத்தினாலே பெறக்கூடியவள், ஞானத்தினாலே பெறக்கூடியவள்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி தேவி ஞானத்தினால் பெறக்கூடியவள் என்பது உலகத்துக்கு உணர்த்துவதற்கு பகவானே ஒரு லீலை செய்தார். ஒரு முறை மூன்று தேவர்களில் யார் சிறந்தவர் என்று பரிசோதனை செய்ய போனார் பிருகுங்கிற முனிவர். இந்த கதை அடிக்கடி நீங்கள் கேட்டிருப்பீங்க. சரஸ்வதி நதிக்கரையில் ரிஷிகள்லாம் யாகம் செஞ்ச பொழுது, இந்த யாகத்துக்கெல்லாம் இலக்காக இருக்கக்கூடிய தகுதி உடைய தேவதை எது என்று அவர்கள் பெரிய விசாரணை இல்லை இறங்கினாங்க. பெரிய பட்டிமன்றம், உலகத்தையெல்லாம் படைப்பதாக புகழ் பெற்ற நான்முக கடவுள் தான் அப்படின்னு சிலர், உலகத்தை அனைத்தையும் அழித்து சம்ஹரிக்கக்கூடிய சம்ஹார மூர்த்தியான பரமேஸ்வரன் தான் என்று சிலர், இல்லை காக்கும் எல்வினன் என்று சொல்லக்கூடிய ரட்சகனான ஸ்ரீயப்பதியான நாராயணன் தான் சிலர். இந்த மூணு பேரில் யாருக்கு இந்த யாகத்தினுடைய அனைத்து பூஜைகளையும் பெறக்கூடிய இலக்காக இருக்கக்கூடிய நிலை உண்டுன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பை புருகுட்ட ஒப்படைச்சாங்க. இந்த வரலாறு பாகவதத்தில் சொல்லியிருக்கு, பல புராணங்களில் சொல்லியிருக்கு. பிருகு மகரிஷி அந்த மூவரையும் பரிசோதனை பண்ணி இவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதாக போனார். சரஸ்வதி தேவியும் பிரம்மாவும் தனிமையில் இருக்கிறச்சு பிருகு உள்ளே நுழைய பார்த்தார். அது பிரம்மதேவனுக்கு பிடிக்கலையாம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வரையேன்னு தன் பிள்ளையே அவர் திட்டினார். ஆனால் பிரம்மதேவனுக்கு இன்னும் அமைதி இல்லை, சாந்தி இல்லை, ரஜோகுணம் இருக்குது, சரியில்லை என்று அவர் தீர்மானிச்சிட்டார். அதற்காக கைலாஸில் போய் கைலாசபதியை பரிசோதனை பண்ணா, அங்கே பார்வதியும் பரமசிவன் நர்த்தனம் ஆடும் பொழுது நந்திகேசரை தடுத்து கூட கேட்காமல் பிருகு உள்ளே நுழைஞ்சதுனால பரமசிவன் சூலத்தை எடுத்து குத்த வந்தார். சரி, இவரும் கோபக்காரராக இருக்கார், சரி என்று வைகுண்டம் போனார். ஆகிய வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருக்கிற நாராயணன் திருவடியை லக்ஷ்மி தேவி பிடிச்சி விட்டுருக்கா. அந்த லக்ஷ்மி தேவி திருவடி வருட பள்ளி கொண்டிருக்க நாராயணுடைய மார்பில் ஓங்கி உதவிட்டார் பிருகு. நாராயணன் சீரலையா, ஐயோ மார்பை உதவிட்டீரோ, உங்கள் கால் என்னாச்சோன்னு காலுக்கு மெசேஜ் பண்ணி விட்டாராம். அதெல்லாம் சாந்தமான மூர்த்தி என்று சொல்லி சத்துவகுணம் மேலிட்டவன் என்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அன்பர்களே, அப்பேற்பட்ட ஞானத்தோடு கூட பிராட்டி இவர் தான் பெருமாளா பிராட்டியா, பிராட்டி இருக்கக்கூடிய இடத்துல உதவிட்டுருக்கார் பிருகு. எங்கே? மார்பில். அங்கே தான் லக்ஷ்மி உட்கார இடம். அதனால் லக்ஷ்மி பகவான் விட்டு பிரிவது போல் நடித்தாளாம். பகவான் அவள் இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு வந்த பிற்பாடு கொல்லாப்பூரில் லக்ஷ்மி தேவி சன்னிதானத்தில் வந்து பல நாள் காத்திருந்த பொழுது லக்ஷ்மி தேவி சொன்னாலாம், என்னை குறித்து தபஸ் பண்ணு, அதான் உபாசனம். 12 ஆண்டுகள் திருச்சானூரில் பகவான் தவம் செய்தார். தவம் செய்த பிறகு 12 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு ஒரு கார்த்திகை மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பஞ்சமி திதியில் லக்ஷ்மி தேவி அவருக்கு காட்சி கொடுத்தார். அப்போ தான் தபஸினால் பெறப்படிவள் லக்ஷ்மி. இறைவனுக்கு தபஸ் என்பது ஞானமே வடிவெடுத்து, எஸ்ய ஞானமயம் தபகா என்று முண்டகோபநிஷத்து. ஆக அப்படி ஞானமே வடிவெடுத்த தபஸினாலே இறைவனே லக்ஷ்மியை பார்த்தான் என்றால், நமக்கும் அந்த ஞானமாகிற உபாசனம்தான் பயன்படும் என்று மகரிஷிகள் லக்ஷ்மி தேவிக்கு ஞானகம்யா என்று ஒரு திருநாமம் விட்டார்கள். இதைத்தான் இந்த லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் 92வது திருநாமமாக அமைத்தார்கள். உபாசனம் ஞானமதேக தஸ்யாக ஞானம் பதஞ்சாபி ததர்த்தகம் தது தேனாத லப்யேதி ததஸ்ச லக்ஷ்மீஹி ச ஞானகம்யா கதிதாத நாம்னா.
இது இந்த சமஸ்கிருத ஃபார்முலாவுக்கு தமிழ் விளக்கம். உபாசனம் ஒருவித ஞானமே, அதனாலே அவளை பெற உபாசனம் தேவை. எனவே ஞானத்தினாலே பெறப்படுபோல் என்ற பொருளிலே லக்ஷ்மி தேவிக்கு ஞானகம்யா என்று திருநாம். இதை உணர்ந்து தேவியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் எத்தனித்தால் நமக்கு ஞானத்தை தேவியே வழங்குவாள். யார் யாருக்கு நல்ல ஞானம் வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ, அறிவுச்செறிவு பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பர்களெல்லாம் ஞானகம்யா என்கிற திருநாமத்தை சொல்லி ரங்கநாயகி தாயாரை தியானம் செய்து கொண்டு ஜபித்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள், நல்ல தெளிவான ஞானம் கிடைக்கும்.